அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. தப்பி ஸ்டார்ட் பண்ணுங்களேன், அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க பாஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முள்ளிலா வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் மிகுந்த இறைவனின் அருளை நமக்கு பெற்றுத் தருவதற்காக அல்லாஹுவால் வாழி வழங்கப்பட்ட அற்புதமான ஒரு மாதம். மற்றெல்லா மாதங்களை விட இந்த மாதத்தில் ஒரு அடியான் தன் இறைவனின்பால் நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதை வலியுறுத்துகிற வகையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜும்மாவில் மெம்பரில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியல்லாருக்கு முன்னாடி வந்து ஒரு மூன்று துஆக்களை செய்கிறாங்க. மிக முக்கியமான துஆக்கள். அந்த துஆக்கள் ஒவ்வொன்றுக்கும் நபி அவர்கள் யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு ஆமீன் அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு துவா நாம் எல்லாம் கேள்விப்பட்ட தெரிந்த துவா தான். மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்துகிற பொழுது அதனுடைய நன்மைகளை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் மீண்டும் அதை நாம் நினைச்சு பார்க்கணும். அதில் ஒரு துவா என்ன அப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதன் வழியாக இறைவனின் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமடையட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் துவா பண்ணுறாங்க. நபிகளார் அதை ஏற்றுக்க நல்லாவிடத்தில் ஆமீன் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் நாசமடையட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்கன்னா அவங்களா கேட்கல, அல்லாஹ் தான் அதை கேட்குமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். மாணவர்கள் அவர்கள் சுயமாக எதையும் செய்ய மாட்டாங்க தானே, அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். அல்லாஹ் சொல்லி கொடுத்ததைத்தான் அவர்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனையாக முன்வைக்கிறாங்க. அவ எவ்வளவு பாரதூரமான வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த ரமலானுடைய மாதம் கிடைச்சும் நீ அதை பயன்படுத்தலை, அதன் வழியாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறலைன்னா அவ நீ இருந்து என்ன, நீ வாழ்ந்து என்ன அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் கடும் கோவப்படுகிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கான எல்லா வாசலையும் அல்லாஹ் திறந்து வச்சுட்டான். நம்முடைய மனநிலையை கூட அதில் மாற்றுவதற்குரிய வேலைகள் அல்லாஹ் செஞ்சு வச்சுட்டான். மற்ற மாதங்களில் இல்லாத அளவுக்கு நம்முடைய மனநிலையில் ஒரு மாற்றம் இருக்குதுல்ல, ஒரு சின்ன அளவுலையாவது. ஏன்னா ஷைத்தான்கள் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுறாங்க. சுவர்க்க வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், தீமை செய்வதற்கான சூழல் குறையும், மனநிலை குறையும், நன்மை செய்வதற்கான ஆர்வம் கூடும். இயல்பாகவே அல்லாஹ் ஒரு தூண்டுகோலை ஏற்படுத்துகிறான், அந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். அதையும் மீறி ஒருத்தர் தப்பு செய்கிறாரு, அதையும் அந்த உணர்வுகளையும் ஒருத்தர் வந்து கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறாருன்னா அப்போ அல்லாஹ் இவ்வளவு செஞ்சும் நீ அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க மாட்டேன்னா அப்போ நீ வாழ்ந்து எதுக்குது, அதனால் உனக்கு என்ன நன்மை கிடைக்கும், இனிமே வேறு எந்த மாதத்துலலாம் நீ நன்மையை செய்ய போகிற அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கித்தான் அந்த துவாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விட்ட வைக்கிறாங்க. இந்த மாதிரி மனசில் நாசமாக்கிறல்லா. ஏன்னா நோன்பு வைக்கும் பொழுது இயல்பாகவே நோன்பின் பல நன்மைகள் இருக்கிறது. அது நம்முடைய உளவியல் ரீதியான தாக்கத்தையும் நோன்பு ஏற்படுத்தத்தான் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த பாலியல் ரீதியான இச்சைகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிகளை சொல்லும் பொழுது இளைஞர்களை பார்த்து சொன்னாங்க, யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, இளைஞர்களே, உங்களில் யாரு திருமணம் முடிக்க சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஏன்னா திருமணம் முடிக்கிறது பாலியலை ஒழுங்குபடுத்தும், நம்முடைய காம இச்சைகளை உடல் தேவைகளை குறைப்படுத்திடும். அது ஒவ்வொல்லம் யாருக்கு அதுக்கான வாய்ப்பு சூழல் இல்லை, பொருளாதாரம் இல்லை, வேற வேற பல காரணங்கள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் அந்த காரணம் மாறுபடலாம். அப்ப யாருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லையோ, திருமணம் செய்து கொள்வதற்கான சூழல் இல்லையோ, அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும். அப்போ நோன்பு நோற்றது சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அகல்லுல் பசர் வா ஹஸனுல் ஃபரஜ், அது உங்கள் பார்வையை தாழ்த்தும், கற்பை பாதுகாக்கும். நோன்பு என்பது ஃபைன்னஹு லஹு விஜா, அது ஒரு கேடயம் அப்படிங்கிறாங்க.
என்ன கேடையும் மனிதனை தவறு செய்ய விடாமல் பாதுகாக்கிற தவறுகளே, அவனை தேடி தவறுகள் வந்தாலும் நோன்பு முன்னாடி வந்து நின்று தடுக்கும். ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை எல்லாம் சொல்றான். தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களில் இருந்து தடுத்து நிறுத்தும். நீ கரெக்டா தொழுதுட்டேன்னா அந்த தொழுகை நீ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வசதிகள் உனக்கு ஏற்படுற நேரத்துல உனக்கு முன்னாடி அது ஒரு கேடைய மாதிரி வந்து நிற்கும், நின்று அந்த தவறை செய்ய விடாம தடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான சிறப்பம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது போல நோன்புக்கு என்ன சிறப்பு சொல்றாங்க, அது ஒரு கேடயமாக இருக்கும். அந்த கேடயம் என்ன பண்ணும், தீமைகளை செய்ய விடாம தடுக்கும், பாவத்துல விழுகிற வாய்ப்புகளை எல்லாம் தடுத்து நிப்பாட்டும். உனக்கு வந்து உனக்கு அந்த கருப்பு ஒழுக்கம் இன்னும் மெய்யமான இறையச்சத்தை மேம்படுத்துறதுக்குரிய சூழலை உனக்கு அமைச்சு தரும். அதனாலதான் மற்ற நாட்கள்ல இருப்பதை விட நம்முடைய உணர்வு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக, நம்முடைய உள்ளம் கொஞ்சம் இலகுவாக, தர்மம் செய்கிற மனநிலையோடு, ஏதேனும் கொஞ்சமாவது திருக்குறானை திறந்து பார்க்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு, அல்லது மார்க்க ரீதியான விஷயங்களை கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்கணும். மற்ற நேரத்துல எல்லாம் ஒரு ஃபேஸ்புக்கையோ வாட்ஸ்அப்பையோ எடுத்தா வெறும் கேளிக்கைகள் பொழுதுபோக்குகள்ல நேரம் கழிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரமலானுடைய மாதத்துல கொஞ்சம் பயான கேட்போம், ஒரு குரான தீச சம்பந்தமாக விஷயங்களை கவனிப்போம் அப்படின்ற உணர்வுக்கு தள்ளப்படுறாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை சூழலால்தான் இப்படி எல்லாம் உண்டாக்குறான். நோன்பின் வழியாக உண்டாக்குறான், நோன்பு மாதத்துல உண்டாக்குறான், ஷைத்தான்கள் விளங்கிடப்படுவது என்கிற அந்த செய்தியின் வழியாக எல்லாம் உண்டாக்குறான். சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறதுங்கிறதுனா நன்மை செய்வதற்கான உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கேன்னு அர்த்தம். சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுதுன்னா உண்மையிலே சொர்க்கம் என்பது எப்போ வரப்போகுது, அது மறுமையில தானே மகேஸ்வர தீர்ப்பு நாளைக்கு பிறகு தானே சொர்க்கம் வரப்போகுது, அதுதானே உண்மையான சொர்க்கம், அதுதானே தீர்ப்பளிக்கப்பட்டு இவங்கெல்லாம் நரகத்துக்கு அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்குன்னு சொல்லப்படும். அப்ப அந்த மாதிரியான சொர்க்கம் இப்ப மூடப்படுது திறக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், அந்த சொர்க்கம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான அதை அதுக்கு எதுவெல்லாம் சொர்க்கத்துல ஒன்று கொண்டு சேர்க்குமோ அந்த மாதிரியான வேலைகளை செய்கிற வாய்ப்புகளை அல்லாஹ் உண்டாக்கிட்டான், திறந்து தந்துட்டான். எங்க திறந்துட்டான், உன் மனதுக்கு திறந்துட்டான், உன் உள்ளத்துக்கு அல்லாஹ் அதை திறந்துட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்ப என் உள்ளத்தை அப்படியாகவெல்லாம் அல்லாஹ் பக்குவப்படுத்தின பிறகு நோன்பின் வழியாக என்னுடைய பாலியல் இச்சைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சான், சைத்தானிய சிந்தனைகளுக்கு ஒரு வரைமுறையை ஏற்படுத்தினான், என்னுடைய நல்லறம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கினான், திருக்குறானோடு நெருங்குகிற ஒரு இலகுவான மனநிலையை உண்டாக்கினான், ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இணக்க இறக்க குணத்தை உண்டாக்கணும். இப்படியாக எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு சிறந்த உளவியலோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறைய ரமலானில் அல்ல ஏற்படுத்தி தந்த பிறகும், இவ்வளவு சூழல் அமைஞ்ச பிறகும் அந்த சூழலை பயன்படுத்தி என்ன செய்யணுமோ அதை செய்யலன்னா, ஒருத்தர் தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும், வியாபாரத்திற்கான எல்லா வாய்ப்பும் அவருக்கு திறந்து கொடுக்கப்பட்டுருச்சு. ஒரு திருவிழால வியாபாரம் போடலாம், அதுக்கான கடை ஒதுக்கப்பட்டுருச்சு, இன்னும் சாம மக்கள் வாங்குவாங்கன்றது தெரிஞ்சிருச்சு, அதுக்கான முதலீடு கொடுக்கப்பட்டுருச்சு, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருச்சு, மக்கள் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா சாமானம் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கணும் தானே. அப்போ எந்த சிரமமே இல்லாமல் எல்லா வாய்ப்புகளும் உண்டானதுக்கு பிறகு கூட ஒருத்தர் தன்னுடைய அந்த தொழிலை செஞ்சு தன்னுடைய லாபத்தை ஈட்டலன்னு சொல்லி சொன்னால் அவனை நம்ம என்ன சொல்லுவான், இன்னும் எல்லா வாய்ப்பும் முறிந்து செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம், இப்படியே சோம்பேறியா உட்காந்துக்கிட்டு இருந்தானே நீ எப்போ தான் உருப்படுவ, நீ இப்ப சம்பாதிக்கலாட்டி வேற எப்பவுமே சம்பாதிக்க மாட்டேன், சம்பாதிக்கிறதுக்கான எல்லா வாசனும் உனக்கு திறந்து தந்தாச்சு இல்ல, நல்ல லட்டு மாதிரியான வாய்ப்பு கிடைச்சதுல, மக்கள்லாம் இந்த பொருள் வேணும்னு கேட்டாங்க, உன் கையில அந்த பொருள் இருக்கத்தானே செஞ்சிச்சு, அப்ப நீ அந்த பொருளை தூக்கி கையில கொடுத்துருக்கலாமே என்றெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் வந்து ஒரு மனிதன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் உலகம் ஒரு மனிதனை எவ்வளவு ஏசும் எவ்வளவு பேசுமோ அந்த இடத்திலேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை நாம பொருத்தி பார்க்க வேண்டும். எப்படி பொருத்தணும், உனக்கு இப்படி ரமலான்ல எல்லா வாய்ப்புகளும் எல்லா உண்டாக்கிட்டான, எல்லா தீமைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாசல் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டான, எல்லா நல்லறங்களை செய்வதற்கான சூழலை உண்டாக்கி கொடுத்துட்டான, எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பிறகும் கூட நீ அல்லாவின் பக்கம் நெருங்கல, அல்லாவுடைய மன்னிப்பு பெறலைன்னா வேற எப்பந்தான் நீ மன்னிப்பு பெறுவ அப்படிங்கறதுதான் அந்த துஆவுடைய அர்த்தம். அதனால இப்படிப்பட்ட ஆளு நீ நாசமா போ அப்படின்னு அல்லாவிடத்திலே வானவரும் நபிகளாரும் சேர்ந்து துஆ செய்கிற அளவிற்கு கடுமை காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா, கண்டிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் இறை நெருக்கத்தை இறைவனின் மன்னிப்பை பெறுகிறவனாக மாற வேண்டும் என்கிற தெளிவு இருக்க வேண்டும் உண்டு. இரண்டாவது, அந்த மன்னிப்பிற்கான நாட்களிலேயே மிகச்சிறந்த நாட்களாக கடைசி 10 நாட்கள் தான் இருக்கிறது. 10 நாட்கள் என்று சொல்வதை விட இந்த 10 இரவுகளும், இரவு நேரத்திற்கு என்று சிறப்புகள் இருக்கிறது, அதிலும் குறிப்பாக பின்னிரவு நேரம் இன்னும் சிறப்பிற்குரியது. எப்படி மன்னிப்பை பெறுவதுதான் ரமலானுடைய நோக்கம்னு சொல்லப்பட்டுச்சுல, அந்த மன்னிப்பை பெறுவதற்கான நேரத்தில் நாம் கண்டிப்பாக விழித்திருக்கிறோம் ரமலான்ல.
மன்னிப்பை பெறுவதற்கான நேரத்துல ஒண்ணு என்ன, சஹருடைய நேரம். ஒரு நாளின் ஒரு இரவின் மூன்றாவது பங்கில இருக்கிற அந்த தருணம் இருக்குதுல சஹர், அந்த சஹருடைய நேரம் தான் அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்பதற்கு மிக தகுதியான நேரம். எல்லா நேரங்களையும் மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு கேட்க வேண்டும், ஆனால் சஹருடைய நேரத்துல கேட்பது மிகுந்த சிறப்பு இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த நேரத்துல அல்லாஹ் முதல் வானத்தின்பால் இறங்கி வந்து மக்களை பார்த்து கேட்பதாக நபிகளார் சொல்லுகிறார்கள், என்னிடத்துல கேட்போர் உண்டா நான் கொடுக்கிறேன், மன்னிப்பு தேடுவோர் உண்டா நான் மன்னிப்புக்கு பாவத்திற்கு மன்னிப்பு அளிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தன் கைகளை விரித்து இந்த உலக மாந்தர்களை நோக்கி அழைக்கிற நேரம் எது என்றால் ஒரு இரவினுடைய மூன்றாவது பகுதி. அப்ப அந்த மூன்றாவது பகுதியில அதை பத்தி திருக்குறள் சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்துல பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அப்ப அந்த சஹருடைய நேரத்துல மத்த காலத்துல நம்ம முடிச்சிருக்கோமா முடிச்சிருக்க மாட்டோமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. சில நேரங்களில் முழிக்கலாம், பல நேரங்களில் நமக்கு சஹருடைய நேரம் ரமலான் அல்லாத காலங்களில் விழித்திருப்பதற்கான வாய்ப்பு 99% இல்லவே இல்லை. மிகச்சிலரை தவிர, வெகு எண்ணிக்கையில் விரல் வெட்டி என்கிற மனிதர்களை தவிர பெரும்பாலானவர்களுக்கு அந்த நேரம் தூக்கத்தில் தான் கழிகிறது. சுபுவுக்கு நம்ம தொழுகைக்கு வர்றதே பெரும்பாடா இருக்குது. அப்ப சுபுவுக்கு முந்தைய நேரம் என்பது அதை பற்றி யோசிப்பது இன்னும் சங்கடமானதாகத்தான் பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட மத்த 11 பாதங்களுக்கு இடையில் ரமலானுடைய மாதம் நோன்புக்காக சஹருடைய நேரத்துல கண்டிப்பாக நாம் விழித்து எழுந்து உணவுக்கு தயார் செய்கிறோமே, அந்த நேரமும் உங்களுக்கு கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்கள், 10 இரவுகள். இந்த 10 இரவுகளை பற்றி என்ன சிறப்பு, ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 10 நாட்களிலே ஒரு நாள் தான் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட நன்மைகள் வாரி வழங்கப்படுகிற ஒரு பேர் இரவு. அந்த அதை எந்த வார்த்தைகளில் சொன்னாலும் அதை விளக்கி சொல்ல முடியாது, அதனுடைய நன்மைகளை முழுமையாக புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய கிஃப்டாக மகத்துவமாக அல்லாஹ் அந்த திருக்குர்ஆன் அருளப்பட்ட நாளை பெரும் கொண்டாட்டமாக அல்லாஹ் கொண்டாட நினைக்கிறான். எப்படி கொண்டாடுகிறான், உலக மாந்தர்களுக்கு மன்னிப்பை பரிசீலிப்பதற்குரிய நாளாக இரவாக அந்த நாளை அல்லாஹ் கொண்டாடுகிற காரணத்தினால், இன்னா அன்சல்லாஹு ஃபி லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர். கத்ருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇத்னி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த நாளில் வானவர்களும் ஜிப்ரீலும் இறங்குகிறார்கள். எங்கு பார்த்தாலும் சலாம், அமைதி 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 என்று சலாமை பரப்புகிறார்கள். ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர், காலை விடுகிற வரைக்கும். அப்ப இரவு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இரவு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது, இன்னும் வரக்கூடிய நாட்களில் அல்லாஹ் நாளை நாள் கிடைக்க இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த உன்னதமான ஒரு இரவில், உன்னதமான மாதத்தில், உன்னதமான நேரத்தை எல்லாம் நம் கைவசத்தை அல்லாஹ் தூக்கி கொடுத்திருக்கிறான். இவ்வளவு தூக்கி கையில தந்ததுக்கு பிறகும் நான் படுத்து தூங்குவேன், அதுக்கு பிறகும் நான் இதை முழுசா வீணாக்கு தூங்க வேண்டாம்னு சொல்லலை. தூக்கம் வரத்தான் செய்யும், இத்தனை நாள் தூங்கிய நமக்கு இன்றைக்கும் தூக்கம் வரும். ஆனால் அந்த தூக்கத்துல ஒரு சிறு பகுதி ஒதுக்குவோமே, ஒரு சின்ன நேரத்தை அதுக்காக வேண்டி, அல்லாஹ்விடத்துல நெருங்குவதற்காக வேண்டி, பாவமன்னிப்பிற்காக வேண்டி அந்த நேரத்தை ஒதுக்குவோமே. அப்படி ஒதுக்குகிற பொழுது அல்லாஹுவின் பேராருள் நம்மை கண்டிப்பாக வந்து சூழும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள், சும்ம தூபு இலைகி, அவன்பால் திரும்புங்கள், யுமத்தியாழ்க்கும் மதா அன் ஹசனன் இலா அஜலின் முசம்மா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு அவன் வாழ்க்கை வசதிகளை வழங்குவான். யூதி குல்லதி ஃபல்லின் ஃபல்லா, ஒவ்வொரு அருளிலிருந்தும் உங்களுக்கு அல்லாஹ் தன் அருளை கொடுப்பான், தன்னுடைய அருளின் ஒவ்வொன்றிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இதை எப்படி சொல்றான், அல்லாஹ் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், வாழ்க்கை வசதிகளை தருகிறேன், பாவ மன்னிப்பு தேடுங்கள், எல்லா அருள் வாசல்களையும் திறந்து தருகிறேன். அப்ப பாவ மன்னிப்பு என்பது நம்முடைய லட்சியமாக நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அதை பெறுவதே இந்த ரமலானின் இலக்குகளில் ஒன்றாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இலக்கை நிர்ணயித்து நாம் பயணிக்க ஆரம்பித்தால், அதற்காக வேண்டி நீங்கள் முயற்சித்தால், உங்களுக்கு கிடைக்கிற வேறு பல நன்மைகளை குர்ஆன் பட்டியலிடுகிறது. பாவ மன்னிப்பு கேட்டால் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாங்கன்னா அதுவே பெரிய கிஃப்ட்டு. மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்பது நமக்கு தெரியாது. மறுமையில அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுதுதான் நம்முடைய துவாக்கல்ல எதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், எதை அல்லாஹ் நிராகரித்தான் என்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதே பெரும் நன்மை என்று சொன்னாலும், அதை தாண்டி நமக்கு கிடைக்கிற துணை நன்மைகளை திருக்குறான் பட்டியலிடுகிறது. யுமத்யஅக்கும் மதா அன் ஹசன இலா அஜலி முசம்மா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்தின் இன்பங்களை அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வை வழங்குவான்.
வயூத்தி குல்லதி இப்பந்தலின் இப்பந்தலா, ஒவ்வொரு அருளிலிருந்தும் அல்லாஹ் தன் அருளை உங்களுக்கு வழங்குவான். அதுதானே நம்ம நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம தேடுறது. உலகத்துல அல்லாஹ் எனக்கு அருளை கொடு அப்படிங்கிறதுக்கு தானே எல்லா இடத்துல கையேந்திட்டு உட்காந்துருக்குறோம், உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஓடுறோம், சாடுறோம், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறோம், எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளை தேடுறது தானே. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அருள் எதன் விளைவாக கிடைக்கிறது? நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே செய்த துஆவை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நூஹ், நூஹ் என்கிற பெயராலேயே ஒரு அத்தியாயம் இருக்கிறது குர்ஆன்ல. இந்த அத்தியாயம் நூஹ் நபியினுடைய பிரார்த்தனை, அவர்களுடைய பிரச்சாரம், அவர்கள் அந்த மக்களிட எடுத்து சொன்ன செய்திகள், அதை அவர்கள் புறக்கணித்தது, அதற்காக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வைத்து கோரிக்கை என்று அனைத்து செய்திகளும் ஒட்டுமொத்த கலவையாக அந்த சூரா நூஹிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாய மக்களுக்கு நான் எடுத்து சொன்னேன், அவங்கள நான் அழைச்சேன், எதன்பால் அழைச்சேன், ரகசியமாக பகிரங்கமாக எல்லா முறையிலையும் உன்பான் அவர்களை நான் அழைத்தேன், ஆனால் என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பையும் கோபத்தையும் தான் அதிகப்படுத்தி, பிடிவாதத்தையும் தான் அதிகப்படுத்தியது. அந்த என் அழைப்பை கேட்டுட்டு யாரும் உன் பக்கம் திரும்பி வர நினைக்கல. என்னெல்லாம் செஞ்சாங்க? அவர்கள் தங்களுடைய தலையை துணியால் மூடிக்கொண்டார்கள். அசர்ரு வஸ்தக்பரு ஸ்திக்பாரா, அவர்கள் பிடிவாதம் பிடித்தார்கள், பெருமை அடித்தார்கள். ஒபி ஆதானியும் அவர்களுடைய காதுகளில் விரல்களை வைத்துக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் நம்ம நூஹலை சிலாத்த அவங்க கொச்சப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவங்களுடைய பிரச்சாரத்தை இழிவுபடுத்துறாங்க. இப்படியாக இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, இப்படியெல்லாம் அந்த மக்கள் செஞ்சாங்கல்லாம், ஆனாலும் நான் அவங்கள தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சும்மா இன்னி இந்த அவுத்துகும் ஜிஹாரா, அதுக்கு பிறகு அவங்கள நான் பகிரங்கமா அழைச்சேன், துலகும் அசுரத்துலகும் இஸ்ரா, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அழைச்சேன், ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்துல நீங்கள் பாவமன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். வானிஸ் தகுதிரு ரப்பக்கும், அயலன் துலகும் அசுரர் துலகும் இஸ்ரா, ரப்பக்கும் இன்னகும் காண கஃபாரா, உங்கள் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அவன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொன்னேன். வயும்திதுக்கும் அம்வாலின் வபனீன வயஜாலக்கும் ஜன்னாத்தின் வயஜாலக்கும் அன்ஹாரா, அவ்வாறு நீங்கள் மன்னிப்பு தேடினால் இம்திதுக்கும் அம்வால் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு அல்லாஹ் உதவான், ஓ ஜன் பனீன பிள்ளைகளை கொடுத்து அல்லாஹ் உதவுவான், ஒயஜாலக்கும் ஜன்னாத்தின் உங்களுக்கு தோட்டங்களை கொடுப்பான், ஒயஜாலக்கும் அன்ஹாரா உங்களுக்கு ஆறுகளை கொடுப்பான், அப்படியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வான், மாலக்கும்லா தர்ஜூனல் இல்லாஹி வக்காரா, அப்படியெல்லாம் நான் சொன்னேன், ஆனாலும் அந்த மக்கள் கேட்டுக்கலையல்லா, நீங்க வந்து அல்லாவுக்கு கண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு நூகலை செஞ்ச துவாவை எல்லாம் சொல்றான். இங்க நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, நூஹ் நபி என்ன சொல்றாங்க, நீங்க மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு செல்வம் தருவான். மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைப்பது ஒரு புறத்துல, அதை தாண்டி செல்வம் கிடைக்கும், பிள்ளை கிடைக்கும், தோட்டம் கிடைக்கும், ஆறுகள் நீர் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு வலியுறுத்தப்படுகிறதே. அப்படியானால் அதுவும் அதற்கு பொருத்தமான தகுதியான, இதை கேட்பதற்கு தகுதியான மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னில் அஸ்தகஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் மின் தமர்ரா, ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்திலே 100 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறான். போகிற பொழுது, வருகிற பொழுது, நிற்கிற பொழுது, கிடைக்கிற நேரங்களில், வாய்ப்பு கிடைக்கிற தருணங்களில் எல்லாம், ஓய்வு கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் நம்முடைய நாவு முணுமுணுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன முணுமுணுக்கணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிடலாம், யாரெல்லாம் என் பெற்றோருடைய பாவத்தை மன்னிச்சிடலாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நபிமார்கள்லாம் கேட்கிறாங்க தங்களுடைய பாவத்துக்கு. நபிமார்களே திருக்குறானில் எத்தனை நபிமார்களுடைய துஆக்கள் சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா லலம்னா அம்சனா இல்லம் தகுஃபிர்லனா ஹம்னாலன கூணன், அல்லாஹ் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் நீ மன்னிக்கலன்னா, நீ இரக்கம் காட்டலன்னா நாங்கள் நாசமாயிரும் அல்லா. என்ன நம்ம நம்ம இடத்துல இருந்து யோசிச்சால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தப்பு செஞ்சாங்க? அவர்கள் இந்த துஆவை அல்லாஹ் இடத்துல முறையிட்டு கதறி கையேந்தினார்களே, அப்படி அவர்கள் செய்த பிழை என்ன? அவங்க செஞ்சது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறினாங்கன்றது தான். அல்லாஹ் இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதேன்னு சொன்னா அதை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற அதுக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு கதறி கண்ணீர் விட்டார்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் ஒரே ஒரு கட்டளையை மீறியதற்காக இத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்டு கதறுகிறார்கள் என்றால், தினம் தினம் பாவத்திலே மூழ்கி கிடக்கிற நாம், ஏதேனும் ஒரு வகையிலே பாவத்தின் சாயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், எத்தனை தடவை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 இரவுகளுக்கான பிரத்யேகமான துஆவை மக்களுக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி,
இறைவா இன்னக்கு அஃபுவும் நீ மன்னிக்கிறவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்புகிறவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடு. இறைவா நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பை விரும்புகிறவன், என்னை மன்னித்து விடு என்கிற பிரார்த்தனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகளை கேட்க வேண்டிய மிக முக்கியமான துஆவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுவும் எதை தருகிறது? மன்னிப்பை பற்றி தான் பேசுகிறார். இப்ப இந்த மன்னிப்பு கேட்டல் என்பது மிக மிக உன்னதமான, மிக மிக முக்கியமான, பல்வேறு நன்மைகளை நமக்கு வாரி வழங்குகிற அற்புதமான ஒரு துஆ. அதை கண்டிப்பாக இந்த ரமலானிலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றாக வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அதிகமாக கேட்போம். பின்னர் வர இருக்கிற அத்தனை இரவுகளிலேயும் அதிகமாக இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நாம் இறைவனின் மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக மாறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ரின் பாக்கியத்தை முழுமையாக அடைகிற நல்லதொரு வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒருவர் ரமலான் மாதத்தில் இறந்து விட்டால் அவர்களுக்கு கேள்வி கணக்கு உண்டா? இந்த மாதத்தில் இறந்தவர்களுக்கு ஏதேனும் சிறப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதத்தில் இறந்தவர்களுக்குன்னு எந்த சிறப்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் சொல்லப்படலை. எந்த நாட்கள்லையும் இந்த நாளில் இறந்ததுனால அப்படின்னு அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்க வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இஸ்லாத்தினுடைய போதனைகளே என்னன்னு கேட்டால், ஒரு மனிதர் வாழுகிற வாழ்க்கையை கொண்டும் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் தான் ஒரு மனிதருக்கு வாய்ப்புகள், மறுமையினுடைய நன்மைகள், இறைவனின் பாவமன்னிப்பு எல்லாமே கிடைக்கிறது. அப்போ இறப்பு என்பது அந்த மனிதனுக்கு சம்மந்தப்பட்டதில்லை. அவன் வாழுகிற வாழ்க்கையில எந்த வகையிலையும் தொடர்பு இல்லாதது இறப்பு. இந்த வாழுகிற வாழ்க்கையில கூட அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்னொன்னே முடிவெடுக்க, யோசிக்க, சிந்திக்க, செயல்பட அல்லது செயல்படாமல் இருக்க அவனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், நாம வந்து சரியானது எது தப்பானது எது அப்படிங்கிறத விலக்கி கொடுத்துட்டோம். விலக்கி கொடுத்த பிறகு அதை ஃபாலோ பண்றது அவனை சார்ந்தது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல எந்த கட்டாயமும் இல்லை. பத்த பையன ருஷ்து மினல் கை, நேர் வழிகேட்டில இருந்து நேர்வழி தெளிவாகி விட்டது. சமயக்கூறு பித்தாகூத்தி வயூமின் பில்லாகி ஃபகதிஸ்தம்சகில் உருவத்தில் உஸ்கா. யாரு வந்து அந்த கெட்ட வழியை விட்டுட்டு, குஃப்ரான வழியை விட்டுட்டு நேரிய வழியை பிடித்து கொண்டாரோ, அவர் உறுதியான கைத்தை பற்றி பிடிச்சு கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரெண்டையும் சொல்லிடுறான் அல்லாஹ். அதை தேர்ந்தெடுக்கிறத வச்சுதான் அவருக்கான முடிவு இருக்கிறது. அப்படி அது அவருடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். அவரு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து மௌத்தா போற காலம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆனா மௌத்துக்கு பொருந்துமா? மௌத்துக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது? மௌத்து எப்ப மௌத்து ஆகிறாருங்கிறது அவர் தேர்ந்தெடுக்கலையே. எப்ப வருங்கிறது அவருக்கு தெரியாத, அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஞானம் இல்லையாது. அதனால ஒருவர் ரமலானில் மரணித்த காரணத்தினால் அவருக்கு கேள்வி கணக்கு கிடையாது என்றெல்லாம் சொல்லப்படலை. ரெண்டாவது, கேள்வி கணக்கு இல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்ற காரணமே வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு சில பேர் போவாங்க, 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள்ங்கிறாங்க. அதை சொல்லும்போது எப்படி சொல்றாங்க? அவங்க வந்து ஓதி பார்க்க மாட்டார்கள், மந்திரிக்க மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள், அந்த ஜோசியம் போ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பார்க்க மாட்டாங்க, முழுக்க அல்லாவே சார்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால ஒருவர் இந்த மாதிரியான பண்புகளோடு இருந்து அவர் ரமலான மூத்தா போயிட்டாருன்னா இடத்துல அவருக்கு சொர்க்கம் கொடுத்துருவானால, அவருக்கு வந்து கேள்வி கணக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். அதனால ரமலானில் இறப்பது என்பது
அவருக்காக பிரத்யேகமான வாய்ப்புகளோ சலுகைகளோ அவருக்கு காட்டப்பட மாட்டாது, காட்டுவதற்கான எந்த செய்தியும் நமக்கு இல்லை. அடுத்து முகமது இசாக் அப்படிங்கிறவங்க தென்காசியில இருந்து கேட்கிறாங்க. ஏற்கனவே கேட்ட கேள்வி ஃபாத்திமா, அவங்க முகமது ஃபாத்திமா அவங்க ராமநாதபுரத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்வி இசாக் தென்காசியில இருந்து கேட்கிறாங்க. என்னன்னா, வித்ரு தொழுகையில் குனூத்து ஓதும் போது கைகளை உயர்த்தி குனூத்து ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கைகளை உயர்த்தி குனூத்து ஓதியதற்கான சான்றுகள் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் குனூத்து ஓதுனாங்கன்னு இருக்குது. குனூத்து நின்ற நிலையில ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க. அது ரெண்டு மாதிரியும் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் இருக்கு. எப்படி அவர் அந்த துவா சூரா துணை சூறாவையும் அலன் சூறாவையும் அலன் சூரா துணை சூறா ஓதி முடிச்ச உடனே ஓதனையும் ஓதினார்கள்னு புரிந்து கொள்கிற வகையிலையும் இருக்குது. ருக்குவுக்கு பிறகு எழுந்து நின்று நிற்கிற அந்த நிலையில குனூத் ஓதின மாதிரி புரிந்து கொள்வதற்கு வகையிலையும் அந்த ஹதீஸ் இருக்கிறது. ஆனா ஓதினார்கள் அப்படின்னா இருக்கிறதே தவிர கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் என்கிற மாதிரி எந்த செய்தியும் நம்ம பார்க்க முடியல. எந்த சஹாபாக்களுடைய அறிவிப்புகளையும் அப்படிப்பட்ட செய்தி இல்லை. அதனால அப்ப இல்லாத ஒண்ணு நம்ம எப்படி செய்யறது? பொதுவா துவா செய்யறதுன்னா கையை உயர்த்தி செய்யறதுன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது நீங்க மற்ற நேரத்துல கைகளை உயர்த்தியோ உயர்த்தாமலோ இருந்தா அது கேள்வி வராது. ஆனா தொழுகைக்குள்ள கையை உயர்த்தணும்னா அதுக்கு நமக்கு பிரத்யேகமா அதுக்கான செய்தி வரணும்ல. துவா என்றாலே கையை உயர்த்துவாங்க, அதனால துவானா கை உயர்த்தி துவா செஞ்சேன்னா தொழுகை அல்லாத நேரத்துல அது பொருந்தும். மத்த எந்த நேரத்துலயும் நீங்க அது மாதிரி செஞ்சுக்கல. இப்ப தொழுகைக்கு பிறகு துவா செய்யறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் கையேந்தி துவா செஞ்சாங்கன்னு ஆதாரம் இருக்குதா? அதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. சில துவாக்களை செஞ்சாங்கன்னு இருக்கே தவிர கையேந்தி துவா செஞ்சாங்கன்றதுக்கு ஆதாரம் இல்லை. பிறகு எப்படி நம்ம எல்லாரும் தொழுகைக்கு பிறகு கையேந்தி துவா செய்யறோம்? ஏதோ துவான கையேந்திரது சம்மந்தமா வேற வேற அறிவிப்புகள் இருக்குது. அல்லாவிடத்துல ஏந்துற கையை அல்லாஹ் வந்து வெறுங்கையாக அனுப்ப வெட்கப்படுகிறான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. ஒரு ஜன்னத்துல் பக்கியில போய் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யும் போது கையேந்தி துவா செஞ்சாங்க அப்படின்னு வேற வேற இடங்கள்ல கையேந்தி துவா செஞ்சாங்க, துவாவுக்கு கையேந்திரது இருக்குதுன்னு சொல்லப்பட்ட அறிவிப்புகளை வச்சுதான் நாம இங்கேயும் தொழுகைக்கு பிறகு நம்ம பொதுவா துவா செய்யும் போது கையேந்தால் தானே, எனவே தொழுகைக்கு பிறகு செய்யற துவாவில கையேந்திக்கிறோம்னு கையேந்திரும். ஆனா தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கையேந்தி துவா செஞ்சாங்கன்றதுக்கு ஆதாரம் இருக்கா? தனி ஆதாரம் இல்லை. பொதுவான ஆதாரமே இதுக்கு போதுமானது. ஏன்னா இது சாதாரண தொழுகைக்கு பிறகு உண்டான அம்சம். ஆனா தொழுகைக்கு உள்ளதுங்கிறது அப்படிப்பட்டது இல்லை. தொழுகைக்கு உள்ள ஒரு காரியத்தை செஞ்சா ஒவ்வொன்றுக்குமே நமக்கு முன்னுதாரணம் இருக்கும். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, நமக்கு ஆதாரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆதாரத்தை வைத்துக்கொண்டுதான் தொழுகைக்குள்ள ஒரு காரியத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அந்த அடிப்படையில தொழுகைக்கு உள்ள ஓதுற இந்த குனூத்து துஆவை நபி அவர்கள் கையை உயர்த்தி செஞ்சார்கள் என்பதற்கு தனிப்பட்ட ஆதாரம் இல்லை. எனவே ரசூலுல்லாஹ் நிலையில குனூத்து ஓதினார்கள்னா தக்பீர் கட்டிய நிலையிலே ஓதினார்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான். அல்லது ருக்குவுக்கு பிறகு எழுந்து நின்று ஓதினார்கள்னு சொன்னா ருக்குவுக்கு பிறகு எப்படி நிற்பாங்களோ அந்த அந்த ஸ்டைலே ஓதினார்கள் என்றுதான் நாம புரிஞ்சுக்கணுமே தவிர கைகளை உயர்த்தி துவா செய்வது என்பது நபிகளாரிடமிருந்து பெறப்பட்ட வழிமுறையாக அது இருக்காது. அடுத்து பிலால் அகமது துபையில இருந்து கேட்கிறாங்க, 80 கிராமுக்கு மேல் இருந்தால் ஜக்காத்து கடமை. எங்களிடம் 120 கிராம் இருக்குது. நாங்கள் 80 கிராம் கழித்து 40 கிராமுக்கு மட்டும் கொடுக்க வேண்டுமா, இல்லை 120 கிராமுக்கும் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம 80 கிராமுக்கு மேலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். தங்கம் 80 கிராமுக்கு மேல தங்கம் இருந்துச்சுன்னா ஜக்காத்து கொடுக்கணும்னு. ஆனா அந்த செய்தி வந்து அவ்வளவு உறுதியான ஆதாரமானதா இல்லை. அதை விட உறுதியானதாக வெள்ளியை மையப்படுத்திய செய்தி தான் இருக்கிறது. ஒரு 700-720 கிராம் அளவிற்கு ஒருத்தர்கிட்ட வெள்ளி இருந்தால் அவரும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில நபிமொழிகள் இருக்கிறது. அவை ஆதாரப்பூர்வமான செய்தியா இருக்கிறது. எனவே நீங்க தங்கத்துக்கு அளவுகோலை மையமா வைத்துக் கொள்வதை விட வெள்ளியை அளவுகோலாக வைத்துக் கொள்வதுதான் மிகவும் பொருத்தமான ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறது. ஒண்ணு, இப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் இன்றைய கணக்குப்படி நீங்க ஒரு 50,000-60,000 அந்த லெவல்ல வச்சிருந்தாலே இன்னும் வெள்ளியினுடைய அந்த கணக்கு நமக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். 720 கிராம் அளவுக்கு அப்படின்னு வரும்பொழுது ஒரு 50,000 நெருக்கமாகவே நமக்கு வந்துடும். 80 கிராம் தங்கம்னு வச்சோம்னா அது இன்னும் நிறைய பொருள் இருந்தா தான் நமக்கு கணக்குல வரும். அதனால தங்கத்தை விட்டுட்டு வெள்ளியினுடைய அளவுகோலுக்கு வர வேண்டும் என்பது ஒரு செய்தி. ஒண்ணு, ரெண்டாவது, அப்படியே வந்தாலும் அது அந்த 720 கிராம் கழிச்சுட்டு மித்ததுக்கு நம்ம கொடுக்கணுமா, அல்லது அந்த 720 கிராமுக்கும் சேர்த்து கொடுக்கணுமான்னா 720 கிராமுக்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். இந்த அளவுக்கு மேல வந்துட்டா உங்க நீங்க ஜகாத்து கொடுக்க வேண்டியவர்னு சொன்னா அந்த அளவுக்கு மேல வந்த உடனே மொத்த சொத்தையும் கால்குலேட் பண்ணிடணும். என்னவெல்லாம் உங்கள்ட்ட இருக்குதோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். இதை கழிச்சுட்டு
மற்றதுக்கு மட்டும் என்று நாம சொல்லக்கூடாது, அப்படி புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அவருடைய செல்வத்தை கணக்கிட்டு ஜகாத்து கொடுங்கள், ஜகாத்தை எடுங்கள், கோதுமின் அம்வாலியும் சதக்கத்தன், அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை எடுங்கள்னு சொல்றதுனால மொத்த செல்வத்தையும் தான் அவரை கால்குலேட் பண்ணணுமே தவிர அந்த அளவு வரக்கூடியதற்கு கீழே மேலே என்று பிரிக்க முடியாது. அடுத்து ஒலு செய்யும் பொழுது எந்த அளவு உடலை மறைக்க வேண்டும்? ஒலு செய்யும் போது பிஸ்மில்லா கூற மறந்து விட்டால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து ஒலு செய்ய வேண்டுமா? ஒலு செய்ய இடையில் ஒலு முடிந்தால் மீண்டும் முதலிலிருந்து ஒலு செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒலு செய்யும் பொழுது அதற்கென்று தனியாக உடலை மறைக்க வேண்டும் என்று எந்த தனி செய்திகளும் கிடையாது. ஒலுவுக்காக தொழுகை இருக்குது, தொழுகைக்காக உடலை எவ்வளவு மறைக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்குது. ஆனா ஒலுவுக்கு அது மாதிரி சொல்லப்படலை. ஒலு செய்வதா இருந்தா இவ்வளவு குறைந்தபட்ச இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கணும்னு சொல்லப்படலை. பொதுவாக ஒரு மனிதன் எவ்வளவு குறைந்தபட்ச ஆடை இருக்குதோ அந்த ஆடை இருக்கும். எல்லா நேரத்திலையும் நிர்வாணமா இருக்க கூடாதுன்னு இருக்குல்ல, நிர்வாணமா இருப்பதற்கு அதை வெட்கப்படுவதற்கு அல்லாவே தகுதியானவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா நாம தனிமையில கூட நிர்வாணமா இருக்க கூடாதுன்னு இருக்குது. அப்ப நிர்வாணமா இல்லாமல் குறைந்தபட்ச ஆடை இருந்தாலும் போதுமானது. மேல பனியன் இல்லை, சட்டை இல்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட மறைவிடங்களுக்கு கீழே ஆடை இல்லை, அல்லது மறைவிடங்களுக்கு மேல வயிற்றுக்கு மேல ஆடை இல்லை, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுவெல்லாம் ஒலு செய்வதற்கு கட்டாயம் கிடையாது. குறைந்தபட்சமா எல்லா நேரத்திலையும் எப்படி இருக்கணும்னு இருக்குதோ அந்த குறைந்தபட்ச ஆடை அவசியமானது. அது இருந்தாலே ஒலு கூடிவிடும், ஒலு செஞ்சா போதுமானது. ஓகே, ரெண்டாவது என்ன கேட்கறாங்க, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டா மீண்டும் ஒலு செய்யணுமான்னு கேட்கறாங்க. பிஸ்மி மறக்கிற காரணத்தினால் ஒலு முறிந்து விடும் என்றோ அல்லது ஒலு கூடாது என்றோ நாம புரிந்து கொள்ளத்தக்க செய்திகள் எதுவுமே இல்லை. பிஸ்மி சொல்வது என்பது ஒலுவை பூரணப்படுத்தும், ஒலுவின் நன்மைகளை முழுமையாக நமக்கு பெற்றுத்தரும். ஒரு காரியத்தை செய்யும் போது பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும், அது அதுல பறக்கத்தை ஏற்படுத்தும். இது பொது செய்தி. ஒருவேளை பிஸ்மியை ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்காக வேண்டி அவர் ஒலுவையே இழந்து விட்டார், ஒலுவின் நன்மைகளையே முழுமையாக இழந்து விட்டார் என்று சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் நன்மை குறையும், அதுக்காண்டி மீண்டும் அவர் ஒலு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது மூணாவது கேட்கிறாங்க, ஒலு செய்ய இடையிலே ஒலு முடிந்தா, செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒலு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இடையில காற்று பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப அவர் திரும்ப செய்யணுமானா திரும்ப செய்யணும். ஏன்னா காற்று பிரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் பிரிச்சிருச்சுன்னு அர்த்தம். மீண்டும் அவர் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து விஸ்மி சொல்லி கைகளை கழுவி மீண்டும் அதே மாதிரியான வேலையை அவர் திரும்பவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து, மாற்று மத நண்பர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாமா? முகமது ஜமீல் அப்படிங்கிறவங்க புதுக்கோட்டையிலிருந்து கேட்கிறாங்க. தாராளமா பிரார்த்தனை செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த பிரார்த்தனைக்கு வரைமுறை இருக்கு. என்ன வரைமுறை அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தடை இருக்கிறது. யாரெல்லாம் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் தானே. அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு திரும்ப போய் அல்லாஹ் கொஞ்சம் எஸ்கியூஸ் கூட கொஞ்சம் மாத்திக்கிங்க, அல்லாஹ் சொன்னா சொன்னதுதான். நம்மகிட்ட தான் ஒண்ணு சொன்ன பிறகு கொஞ்சம் மாத்துங்களேன் வைங்களேன் மனுஷன் பேசலாம். ரபுல்லா ஆலமீன் அப்படி பேசக்கூடாது. இப்ப ரபுல்லா ஆலமீன் எப்படி சொல்றான், இணைகரிப்பிக்கிற ஒருத்தராக இருந்தா அவருடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். ஏன் அவருடைய பாவத்தை மன்னிச்சுன்னு போய் கேட்பது அதிக பிரசங்கி தனமா போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மா கானலின் நபி உள்ளதின் ஆமனும் ஐயஸ்தகஃபிரூனில் முஷ்ரிகீன், எந்த ஒரு நபிக்கும் தகாது, அது மாதிரி மூமின்களுக்கும் தகாது. என்ன தகாது? ஐயஸ்தகஃபிரூனில் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது தகாது. சொல்லிட்டு அடுத்து இன்னும் கூடுதலாக சொல்றான், உளவு காணும் உளி குருபா, அவர்கள் நெருங்கிய உறவினராகவே இருந்தாலும் சரிதான், மிம்பாதி மாத்த பையன லவும் அன்னவும் அசாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவானதுக்கு பிறகு சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு துவாசி மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு தான் இல்ல. அதனால இவ்வளவு தெளிவா சொன்ன காரணத்தினால் மாற்றுமத நண்பர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு பிரார்த்திக்க முடியாதே தவிர, இதை தவிர மற்ற விஷயங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கலாம். அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி பிரார்த்திக்கலாம், அவர்களுடைய வருமானத்துக்காக வேண்டி பிரார்த்திக்கலாம், அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நேர்வழிக்காக பிரார்த்திக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அபூஹுரைராவுங்க வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்க உம்மாவுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபி அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹும் மஹதி உம்மா அபூ ஹுரைரா, இறைவா அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு நீ நேர்வழி காட்டு அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னா அதிகத்துல பாக்குறோம். அதனால மற்ற விஷயங்களுக்காக வேண்டி, ஆரோக்கியத்துக்காக, நேர்வழிக்காக, நல்ல வாழ்வுக்காக, வேற வேற விஷயங்களுக்காக வேண்டி துவா செய்து கொள்ளலாம். மறுமை வெற்றிக்காக, பாவ மன்னிப்புக்காக துவா செய்ய முடியாது என்பதை புரிஞ்சுக்க வேண்டும்.
அடுத்து ஃபித்ரா யார் கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், பெருநாள் தொழுகைக்கு புறப்படும் போது தான் கொடுக்க வேண்டும் என்கிறார்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் யார் கொடுக்கணும், ஃபித்ராவை ஒரு ஒரு வீட்டில் ஒரு முஸ்லீமா இருக்கிற எல்லாருமே ஃபித்ரா கொடுக்கும். அவர் கொடுக்குற இடத்துல இல்லைன்னா அவருக்கு யார் பொறுப்பாளரோ அவர் கொடுக்கணும். முஸ்லீம்கள் எல்லாருமே இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஃபித்ரா கொடுக்கணும், நான் யாருக்கு கொடுக்கணும், என் பிள்ளைக்கும் சேர்த்து கொடுக்கணும், என் பையனுக்கு அவனுக்கு ஃபித்ரா கொடுக்குற அளவுக்கு அவன்கிட்ட காசு இல்லை வசதி இல்லை அப்படின்னா அவனுக்கும் சேர்த்துனா ஃபித்ரா கொடுக்கணும். யாரு என் ஃபித்ரா கொடுக்க வசதி படிச்சா எல்லாரும் கொடுக்கணும். அவன் என்ன வசதி இன்னாலோ ஓல்லாம் அப்படியெல்லாம் சொல்லப்படலை. ஃபித்ராவை கொடுப்பதற்கான வசதி யாருக்கு இருக்கிறதோ அந்த வசதி இல்லாதவர் ஃபித்ரா வாங்கிக்க வேண்டியதான். அவர் வாங்குற இடத்துக்கு போயிடுவார், வாங்குற இடத்துல உள்ளவர் கொடுக்கணுன்ற கட்டாயம் வராது. கொடுக்குற இடத்துல யாரெல்லாம் இருக்கா, யாருக்கு ஃபித்ரா அன்றைய தினத்தில் ஃபித்ராவை கொடுப்பதற்குரிய போதுமான அளவுக்கு பொருளாதார வசதி இருக்குதோ அவர் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். ஜக்காத்துக்கு சொன்ன மாதிரியான அளவுகள்லாம் இதில் சொல்லப்படலை, இன்ன அளவு தான் இவ்வளவு இருந்தா அப்படியெல்லாம் சொல்லப்படலை. ஏதாவது ஃபித்ரா கொடுக்க வசதி படித்தவர் ஃபித்ராவை கொடுத்துட வேண்டியதான் ஒன்று. ரெண்டாவது அவரு அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க சம்பாதிக்காம இருந்தாலும் அவங்களும் கொடுக்கணும். தாய் தந்தை இருக்கிறாங்க வயசான காலத்துல, பையன் தான் அவங்கள பராமரிக்கிறாரா, தாய் தந்தைக்கு சேர்த்து கொடுக்கணும், ஒரு மனைவிக்கு கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்குதான் ஒரு பிள்ளை பிறந்திருக்குன்னு வச்சுக்குவோம், இன்னைக்கு பிறந்திருக்கு நாளைக்கு பிறனா, அப்ப இன்னைக்கு பிறந்திருக்குன்னா அப்ப அந்த பிள்ளைக்கும் ஃபித்ரா கொடுத்துடணும். நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே நம்ம ஃபித்ராவை கணக்கிட்டு கொடுத்து விட வேண்டும். ஒண்ணு சரி, அந்த ஃபித்ரா ஏன் கொடுக்கணும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம நோன்பு வைக்கிறோம், நோன்புல பல்வேறு குறைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறையே இல்லாமல் முழுமையாக நோன்பு வச்சவர்னு யாரும் சொல்ல முடியாது, கண்டிப்பா குறை ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு குறை இருக்கும். சாப்பிட்டு இருக்க மாட்டோம், குடிச்சிருக்க மாட்டோம், அந்த மாதிரி குறை இல்லாட்டியும் கூட நோன்புக்குன்னு வேற சில சிறப்பான செய்திகள்லாம் மார்க்கம் சொல்லுவேன், அதையெல்லாம் கூட கடைபிடிக்காம இருந்திருப்போம். நோன்பு காலத்துல ஏதாவது கூடுதல் குறைவா பேசியிருப்போம், ஏதாவது தவறான காரியங்கள் ஏதாவது செஞ்சிருப்போம், வேலைகள் ஏதாவது செஞ்சிருப்போம், அதுவெல்லாம் செஞ்சா நோன்பை எது பாதிக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க நோன்பு வைக்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கம்மின் சாயிமின் லைசலஹூமின் சியாமி இல்லல்லமல். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பு காலத்திலே தாகித்திருந்ததை தவிர அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி நோன்பு வீணாக்கிறாங்க, தாகமா இருக்கிறான், சாப்பிடாம இருக்கிறான், ஆனா அதெல்லாம் வீணுங்கிற மாதிரி அப்படி எல்லாம் மார்க்கம் எச்சரிக்கிறது. இப்ப அந்த மாதிரி யாரெல்லாம் நோன்புல குறைகள் ஏற்பட்டிருக்குமோ அந்த மாதிரி குறைகளுக்கு பரிகாரமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்ரா கொடுங்க, ஃபித்ரா கொடுத்தீங்கன்னா அது அதுக்கு பரிகாரமாக அமைஞ்சிடும் சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது அந்த ஃபித்ரா அது ஏழைகளுக்கு உணவாகவும் போயிருந்தான், ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய், நீ கொடுக்குற உன்னுடைய தேவையும் பூர்த்தி ஆகுது, உன்னுடைய குறைகளை எல்லாம் மன்னிச்சு நோன்புக்கு முழுமையான நன்மை தர்றான் ஒண்ணு. ரெண்டாவது அது சமூகத்துல ஒரு ஏற்றத்தாழ்வை குறைக்குது. அன்றைய பெருநாள் தினத்துல பசியோடும் பட்டினியோடும் யாரும் கிடக்காம எல்லாருமே சந்தோஷமா பெருநாளை கொண்டாட அந்த நாளில் உண்டு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, ஏனெனில் பெருநாள் என்பது உண்பதற்கும் பருவதற்கும் உரிய நாள் அப்படின்ட்டாங்க. பெருநாள் அன்னைக்கு யாரும் பட்டினி கிடக்க கூடாது, சாப்பாடு இல்லைன்னு யாரும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அப்படி அது அப்படி வச்சா அந்த ஹரம் அப்படின்னு சொல்லப்பட்ட நாள்ல சாப்பிட்றதுக்கு பொருளே இல்லாம இருந்தா அந்த மாதிரியான சூழலை யாரும் அனுபவிக்க கூடாது என்பதற்காகவும், ஏழைகளுக்கு உணவாகவும், நம்முடைய நோன்பில் நிகழ்ந்து விட்ட பிள்ளைகளுக்கு பரிகாரமாகவும் அமைவதற்காகத்தான் ஃபித்ரா என்பது நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அது பெருநாள் தொழுகைக்கு புறப்படும் போதுதான் கொடுக்கணுமா, அப்படி இல்லை, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துடணும். பெருநாள் தொழுகைக்கு தொழுகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். அது தொழுகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓகே, அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஓகே, 20 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓகே, 70 மணி நேரத்துக்கு முன்னாடி ஓகே, 2 நாளைக்கு முன்னாடி ஓகே, 3 நாளைக்கு முன்னாடி ஓகே, என்னவாக இருக்கணும், பெருநாள் தொழுகைக்கு முந்தி இருக்கும் அவ்வளோதான். முந்தினா காலையில் சுபு தொழுகைக்கு பிறகு, பெருநாள் தொழுகைக்கு முந்தி அப்படி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை திரட்டி மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. திரட்டி விநியோகம், தனிநபர் கொடுத்தால் நீங்கள் பெருநாளுக்கு முன்னாடினு சொன்னால் உங்களால் கொடுத்துட முடியும். தொழுகைக்கு போகிற நேரத்தில் யாராவது ஒரு ஏழை வேலை கையில் காசை கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் வசூலித்து கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு முன்னரே திட்டமிடணும், டைம் வேணும், ஆள் வேணும், இடம் வேணும், உழைக்கணும், எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு இடத்துல வைக்கணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பல்வேறு வேலைகள் இருக்குல்ல. அப்போ அதனால் மார்க்கம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாட்களுக்கு முன்னாடியே ஜகாத்துல் ஃபித்ர் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபித்ரா வசூல் பண்ணி சேமித்து வச்சதுக்கான ஆதாரம்லாம் கிடைக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அந்த சேமிக்கப்பட்ட பொருட்களுக்கு பாதுகாப்பாளராக ரசூலுல்லாஹ் நியமிச்சாங்க அப்படியெல்லாம் கிடைக்குது. அப்போ அப்படியெல்லாம் இருக்குது. அந்த செய்தி நமக்கு எது சொல்லுது, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி தான் அப்படின்னு கிடையாது,
என்ன முன்னாடி நைட் நேரத்தில் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க, முத நாளே இருந்திருக்கு, அதுக்கு முத நாளே இருந்திருக்குன்னு வரும்பொழுது பெருநாள் தொழுகைக்கு புறப்படும் போது கொடுக்கணும்னு அப்படி சட்டம் இல்லை. பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி ஏழைகளுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து, வளைகுடாவில் இருக்கும் நாங்கள் இங்கு தான் கொடுக்க வேண்டுமா, இங்கு இங்கு தான் ஃபித்ராவை கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி அப்படியும் அர்த்தம் இல்லை, ஏழைகளுக்கு கொடுங்க, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுங்க. நீங்கள் எங்கே கொடுத்தா என்ன, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தேவையுடைய ஆட்களே இல்லை, ஏழைகளே இல்லை, எல்லாருமே எல்லா செல்வ செல்வி போட்டிருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அது யாரு தான் வாங்குறது, வாங்குற இடத்துல யார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட வேண்டுமா. அப்போ அதுக்குத்தான் மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா, தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி, தொழு சுபு தொழுகைக்கு பிறகு அல்லது பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடின்னு சொல்லி சொன்னா ஏழைகளுக்கு போய் சேர முடியாத மாதிரியும் ஆயிடும். ஏன்னா என் தெருவில் என் ஏரியாவில் ஏழை இருந்தால் தானே முடியும். சுபுவுக்கும் பெருநாள் தொழுகைக்கு இடையில எவ்வளோ நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் இருக்கும். இந்த இடைவெளியில எனக்கு ஏழை கிடைக்கணுமே, கிடைக்கலாட்டி அப்போ அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, உன் பகுதியில ஏழை இருந்தா கொடு, இல்லாட்டி வேற எந்த பகுதியில ஏழை இருக்கானோ அவன்கிட்ட கொடுன்னா அவன்கிட்ட எப்போ கொடுக்க முடியும், அதுக்கு முன்னாடியே அனுப்பிடணும். முன்னாடியே ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு, அஞ்சு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி அனுப்பி விட்டா தான் அவன் எந்த ஊர்ல இருக்கோ, எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறாங்களோ, இப்போ அங்க இருப்பீங்க, அப்போ அங்க இருக்கிறவங்க அங்க வசூல் பண்ணி கையில காசு வச்சிருக்கியே இங்க கொடுக்குற கால் இல்லையா, அப்போ ஊருக்கு அனுப்பணும், அது பேங்க்குக்கு வரணும், பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதை ஒரு ஆள் எடுக்கணும், எடுத்ததை எல்லாத்தையும் பிரிக்கணும், பிரித்து அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்கணும், அதுக்கெல்லாம் டைம் இருந்தானே அப்படியா. அதனால அங்கே வசூலிச்சு அங்கே தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை, அங்கே தேவையுடைய மக்கள் இருந்தால் கொடுங்க, அங்கே தேவையுடைய மக்கள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா எங்கே தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே அதை நாம் விநியோகம் பண்ணலாம். இப்போ நாம் அதையெல்லாம் வசூல் பண்ணுறோம், எத்தனையோ ஜமாத்துகள் அதையெல்லாம் வசூல் பண்ணுறாங்க. வளைகுடாவில் பெரும்பாலும் அங்கே நம்ம விட செல்வந்தங்களாக இருக்கிற காரணத்தினால அவர்களும் வசூலித்த தொகையை நம்ம நம்ம பகுதியில் இருக்கிற ஏழை ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே மிகச்சிறந்த நன்மைகளில் ஒன்றாக ஏழைகளின் துயர் துடைக்கிற பெருநாளாக அமைகிற இந்த இந்த இபாதத்தையும் நாம சிறப்பாக செய்யணும். அதுக்கான முயற்சிகளை ஒவ்வொருத்தரும் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து, ஃபித்ரா தொகையை ஜமாத்துக்கு நிர்ணயிப்பது சரியா, ஜமாத்துக்கள் வந்து ஃபித்ரா தொகையை நிர்ணயிக்கலாம் முடியாது, அந்த ரேட்ஸை ஜமாத்துக்கு யார் கொடுத்தா, எந்த ஜமாத்தும் ஃபித்ரா இவ்வளவுதான், ஃபித்ரா அவ்வளவுதான் சொல்ல முடியாது. ஆல்ரெடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிச்சுட்டு போயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நிர்ணயிச்சாங்களோ அதுதான் நிர்ணயமே தவிர, அதை தாண்டி உலகத்துல இன்னைக்கு வாழ்ற நபிகள் அவருடைய மரணத்துக்கு பிறகு கியாமத்து நாள் வரைக்கும் யாருக்கும் நிர்ணயிக்க ரைட்ஸ் கிடையாது. அது விளக்கி சொல்லுகிற அதிகாரம் வேணா இருக்கு, நிர்ணயிச்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் எப்படி நிர்ணயிச்சாங்க, அது என்ன அளவு, அந்த அளவு எப்படி, அதுக்கு அது இந்த காலத்துல எவ்வளவு பொருந்தது, இப்படின்னு புரிய வைக்கிற வேலையை செய்ய முடியுமே தவிர, ஃபித்ரானா இவ்வளவுதான், இப்படித்தான், இந்த அளவுதான் அப்படின்னு நாம சுயமாக எதையும் சொல்லுகிற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொடுத்தாங்க, ஒரு சா அளவுக்கு கொடுத்தாங்க, இந்த மாதிரி கைகள் அள்ளி நாலு கை அள்ளி போட்டா எவ்வளவு தானியம் வருமோ அந்த தானியத்தை நபி அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராக நிர்ணயிச்சாங்க, கொடுத்தாங்கன்னு ஹதீஸில் வருது. அது நாலு கை அள்ளுனா எவ்வளவு அப்படின்னு கணக்கு பாக்குறாங்க. அதை எல்லாரும் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்ப யாராவது ஒருத்தர் உட்காந்து எடுத்து போட்டு இடம் போட்டு பாக்குறாங்க, ஒரு ரெண்டு கிலோ, ரெண்டரை கிலோ வருது, அப்ப ரெண்டரை கிலோ தானியம் அப்படின்னு சொல்லலாமா, இது சொல்லலாம், இதுக்கு அனுமதி இருக்கு. அது எதுல இருந்து அந்த தானியம், நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அது ஒரு பகுதியில இவ்வளவு சாப்பிடுறாங்களா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லலாம், இந்த பகுதியில பெரும்பாலான மக்கள் ஒரு 50 கிலோ 50 ரூபா கிலோ அரிசி, 50 ரூபா அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க, அல்லது ஒரு 70 ரூபா அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க அப்படின்னா 2.5 கிலோ அளவுக்கு அந்த அரிசியினுடைய விலை எவ்வளவு வருது, ஒரு கிலோ 50 ரூபா வாங்குறாங்கன்னா 50, 2 கிலோவுக்கு 100 ரூபா ஆயிடுச்சு, 2.5 கிலோவுக்கு 125 ரூபா ஆயிடுச்சு. இதை இப்படி விளக்கி சொல்லலாம், விளக்கி சொன்னதுக்கு பிறகு அவரவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவரை அதை புரிஞ்சுக்கணும். இப்ப இவர் 50 ரூபாய்க்கு கால்குலேஷன் பண்ணி பெருவாரியான மக்கள் இப்படிதான் சாப்பிடுறீங்க, அதனால 50 ரூபா கால்குலேஷன் பண்ண 125 ரூபா வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, 100 ரூபா அரிசி சாப்பிடுறவரு நம்ம ஜமாத்துல 125 ரூபா சொல்லிட்டாங்க, அதனால நம்ம 125 ரூபா நம்ம குத்துறாங்க அப்படி கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா அவர் குற்றவாளி. இல்ல ஜமாத்து சொல்லிச்சா, ஜமாத்து சொன்னா மறுமையில ஜமாத்தா வந்து பதில் சொல்லும், அல்ல ஜமா தலைவருக்கு விளக்கம் சொல்லுவாரா, அவர் ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, இந்த பெருவாரியான மக்கள் இப்படி செய்யறாங்கன்னு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி சொன்னோம்பா, அவ்வளவுதான் என் வேலை, நீ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நீ உங்களுக்கு நீங்க என்ன புரியணும், நம்ம 100 கிலோ 1 கிலோ அரிசி 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறோம், இதுதான் நம்முடைய பழமையான அரிசியா அப்படின்னா, 2.5 கிலோவுக்கு எவ்வளோ, 250 ரூபா, அந்த 250 ரூபாய் நீங்க கொண்டு கொடுக்கணும்.
ஜமாத்து சொல்லிவிட்டது அல்லது ஜமாத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது 125 ரூபா 130 ரூபா, அதனால நானும் 130 ரூபா கொடுத்துட்டேன், எங்க வீட்டுல 5 பேர் இருக்கிறோம், 5 1 5 5 3 15 635 ரூபா கொடுங்க அப்படின்னு கொடுத்து அது ஏத்துக்கப்படாது. அல்லாவுடைய தூதர் என்ன கணக்கு பண்ணாங்களோ அதுதான் கணக்கு. அந்த கணக்கை உங்க காலத்துக்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப விளக்கி சொல்றாங்க, புரிய வைக்கிறாங்க, இந்த இடத்துக்கு இப்படி வருங்க தோராயமா அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தோராய கணக்கு தானே தவிர, ஃபித்ரா கொடுக்குற ஒவ்வொருவரும் சில நேரத்துல இவங்க 50 ரூபா வச்சிருப்பாங்க, அவர் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு, 50 ரூபா 20 ரூபா அரிசி 10 ரூபா அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப அவர் 50 ரூபா கணக்கு பண்ணணும் அவசியம் இல்லை, அவர் அவருக்கு தகுந்த மாதிரி 20 ரூபா கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 கிலோ 20 ரூபா நம்ம சாப்பிட்ற அரிசி, 2.5 கிலோ அது 50 ரூபா முடிஞ்சு போச்சு, 20 40 50 ரூபான்னு சொல்லிட்டு அவர் அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துக்க வேண்டியதுதான். அதனால நிர்ணயிக்கிற அதிகாரம் நபிகளாரோடு முடிந்து விட்டது. அதை எடுத்து சொல்லுகிற, புரிய வைக்கிற, விளக்கி கொடுக்கிற, ஒரு தோராயமா இப்படி இருக்கும் என்பதை மக்களுக்கு விளங்கப்படுத்துகிற வேலையை மட்டும்தான் ஜமாத்துகளோ ஆலிம்களோ யாராக இருந்தாலும் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, கடன் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? வெள்ளி அளவு பொருள் இருக்கும் போது அப்படின்னு கேட்கிறாங்க சகோதரி சீமா. இந்த கேள்வி கேட்கிறாங்க, அவங்க வீட்டில் மனைவியாக இருக்கிறாங்க, கணவர் தான் பொருளாதார வேலைகளெல்லாம் பார்ப்பாரு. அப்போ அந்த மாதிரி வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கே கடன் இருக்குது, கடனாக இருக்கிறவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா? ஏன்னா வெள்ளி அளவுகளாக வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு நகை இருக்குது, வெள்ளி 720 கிராம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட சொத்து பத்து இருக்குது, அவங்க ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னா ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும். ஜக்காத்து கொடுப்பதில் உள்ள விஷயம் என்னன்னா, கடன்காரர் ஜக்காத்து கொடுக்கணுமானா கடனாளி ஜக்காத்து கொடுக்க கூடாது. கடனாளி என்றால் யாருங்கிற புரியல, அதனாலதான் பல பேர் தப்பு பண்றாங்க. கடனாளினா யாரு அப்படின்னா, ஒருவர் கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடனை அடைப்பதற்குரிய வேறு எந்த பொருளோ சொத்தோ பணமோ நகையோ எதுவுமே அவரிடத்துல இல்லாதிருந்தால் அப்போதான் அவர் கடனாளி. மார்க்கத்தின் பார்வையில கடனாளினா யாருன்னா, அவர் 50,000 ரூபா கடன் வாங்கினாரு, இந்த கடனை அடைப்பதற்கு வேறு எந்த சோர்ஸும் இல்லை, அவர் கடனாளி. வேற சோர்ஸ் இருக்கிற ஒருத்தர் கடன் வாங்கி வச்சிருந்தாருன்னா அவர் கடனாளியாக கருதப்பட மாட்டார். இப்போ பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, 10 லட்சம் ரூபா வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது, அவர் வியாபார பொருட்கள்லாம் கடையில் இருக்குது, 10 லட்சம் ரூபாய்க்கான சரக்கு கடையில் இருக்குன்னு வச்சுக்குவோம், அவர் ஒரு 3 லட்சம் ரூபா கடன் வச்சிருப்பார். கம்பெனிக்காரங்க வந்து சாமம் போடுவாங்க, போடுற ஆட்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட 5,000, ஒரு ஆள்கிட்ட 10,000, ஒரு ஆள்கிட்ட 50,000 3 லட்சம் ரூபா கடன் வச்சிருக்காரு. அப்ப இவர் 3 லட்சம் ரூபா கடன்காரருன்னு சொல்ல முடியுமா? இவர் கடன்காரர் கிடையாது. ஏன் இன்னைக்கு மூத்தா போயிட்டாருன்னா, இவர் கடனை அடைக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபா சரக்கு இருக்குது, அந்த சரக்குல இருந்து 3 லட்சத்திற்கு கையில கொடுத்துடலாம். இப்படிப்பட்டவர்கள் கடன்காரர் கிடையாது. யார் கடன்காரர் என்றால், வாங்கிய கடனை அடைப்பதற்கு எந்த சொத்து பத்துக்களுமே இல்லாத, அதற்கு நிகரான மதிப்பு எதுவுமே இல்லாமல் யார் இருக்கிறாரோ அவரே கடன்காரர். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த மனைவி அந்த பெண் இருந்தால் அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை, அந்த கடனெல்லாம் அடைந்ததற்கு பிறகு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் சில இடங்களில் தஹஜ்ஜத் இரவு தொழுகையின் பொழுது விளக்குகளை அணைத்து விட்டு தொழுகிறார்கள், இப்படி தொழுவது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன் அப்படி செய்யறாங்கன்னு தெரியலையே, செய்யுது வடசென்னையிலேருந்து செய்யுதுங்கிறவங்க கேட்குறாங்க. இரவு லைட்டெல்லாம் அவன் அணைச்சிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக வேண்டியோ அல்லது வேறு ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு நோக்கத்தில் செய்கிறாங்க போல இருக்குது. இப்படி சில இடங்களில் இப்படி செய்யணும்னு மார்க்கத்தில் எந்த வலியுறுத்தலும் இல்லை. அது இயல்பாக கரண்ட்டு போயிட்டுன்னா தப்பு கிடையாது, இருட்டில் தொழுதா குற்றம் கிடையாது, ரசூலாவே இருட்டில் தொழுதுக்கு ஹதீஸ்லாம் இருக்குது. ஆயிஷா நாயுடைய காலை குத்துவாங்க, ரசூலா வந்து சஜிதா செய்வாங்க அப்படின்னு வருது, அந்த ஹதீஸ்லாம் என்ன காட்டுது, இருட்டில் தான் தொழுதுருக்குறாங்க. லைசபி ஹமிஸ்பாகன் அந்த நாட்களில் எங்கள் வீட்டில் விளக்கு கிடையாது அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இருட்டில் தொழலாம் தப்பு கிடையாது, ஆனால் இருட்டில் தான் தொழணும்னு பர்பஸாக தொழுதால் அப்படி சட்டம் கிடையாது, அது தப்பு. மார்க்கத்தில் இப்படி தான் செய்யணும்னு ஒரு வழிமுறையை நம்ம வலியுறுத்துறதா இருந்தால் அதுக்கு நமக்கு முன்னுதாரணம் வேணும். இப்படி தான் செய்யணும், அப்படி தான் சொல்லா தொழுதுருக்குறாங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவில் இருட்டில் தொழுதாததுக்கு ஆதாரம் கிடைக்குன்னா அது ஏன் தொழுதாங்க, அதுக்கு ஒரு காரணமும் இருக்குல்ல, ஏன் விளக்கு இல்லாததுனால தொழுதாங்க அப்படின்னு காரணமும் சேர்த்து வந்துருச்சு. அதனால இப்படி தொழுவது சுண்ணத்து, இப்படி தொழுதால் நன்மைன்னு செய்யக்கூடாது, அது கரண்ட் மிச்சமாகவும் அப்படி தொழுதுங்க. ஒருவேளை எதுக்குப்பா தொழத்தான் செய்யறோம்,
இமாம் ஓத போறாரு, பின்னாடி அமைதியா நின்று கேட்க போறோம், அது எதுக்கு தேவையில்லாம லைட் எரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு 10-20 ரூபா தேவையில்லாம கரண்ட் பில்லு கட்டணும், அதனால விடு லைட் எல்லாம் அமைதி போட்டு இருட்டுல தொழுவோம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவையை காரணத்தை கருத்திலே கொண்டு தொழுதால் அது ஓகே, மாறாக இருட்டிலே தான் தொழ வேண்டும் என்றோ அப்படி தொழுவதுதான் சுண்ணத் என்றோ அப்படி தொழுதால் கூடுதல் நன்மை கிடைக்கும் என்றோ நாம தொழுவது அது மார்க்கத்துல மார்க்க வழிமுறையாக இல்லை. முடிச்சுக்கலாமா? மற்ற மற்ற வேலைகள் மற்ற இபாதத்துகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இத்தோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.